எல்லாருக்கும் வணக்கம். பிரின்சி ரெசிபி. இன்றைக்கி பிரின்சி ரெசிபியில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, பொங்கலோடைய இதை பற்றி தான். ஆக்சுவலி பொங்கல் பிஃபோர் ஒரு நாள் முன்னாடி இருக்கும்ல வேலை, அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக முன்கூட்டியே உங்களுக்கு வீடியோ எடிட் இது பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன டைம் இல்லை ஆக்சுவலி எடிட் பண்ண, கொஞ்சம் இப்போ கிடச்ச டைம்குள்ள கடகடன்னு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனல் பார்க்குறவங்க பார்க்காதவங்க எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயும் சந்தோஷமாக நல்லபடியாக பொங்கலை வச்சு சிறப்பாக வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி எப்போதும் தித்திக்கிற மாதிரி, பொங்கல் தித்திக்கிற மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் எல்லாத்துக்கும் இது இந்த பொங்கல் ஒரு சிறந்த பொங்கலாக இருக்கட்டும். எப்போவும் போல் சந்தோஷமாக பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு காற்றில் வாசல் பெருக்கி கோலம் போட்டது தான் இதில் வீடியோவாக எடுத்திருக்கேன். கலர் மாலை மாவில் பண்ணுவோம்ல வாசலில், ஆக்சுவலி இன்றைக்கி ஸோ எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கே உள்ள வீடியோஸ் அப்புறம் வந்து வீட்டில் வந்ததுக்கப்புறம் என்ன வேலைகள், பூஜை ரூம் கிளீனிங் அண்ட் அதெல்லாம் போச்சு. கொஞ்சம் அந்தந்த வேலையெல்லாம் பூஜை ரூமில் இருக்க விளக்கு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து குல தெய்வத்துக்கு நம்ம வந்து படைத்தோம். எப்படின்னா, அந்த வெண்பொங்கல் பண்ணி வாழைப்பழம் வெல்லம் தயிர்லாம் வச்சு குல தெய்வத்துக்கு இன்றைக்கி படைச்சணும். அப்புறம் துள் மாவு, இந்த பச்சை மாவு, பச்சரிசி ஊற வச்சு இடித்து வெல்லம் போட்டு பண்ணுவாங்க இல்லையா, துள் மாவு, அந்த மாவு வச்சு இன்னைக்கு கொஞ்சம் வடை பண்ணி சாமிக்கு அதைத்தான் இந்த வீடியோவில் வச்சுட்டு. அதில் அப்புறம் சின்ன சின்ன விஷயம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எதுக்கு சொல்றேன்னா, சின்ன சின்ன டிப்ஸும் அதில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. எதுக்குன்னா, நிறைய பேர் வந்து அந்த சங்கு வளையல் பற்றி வந்து சங்கு வளையல் போடுறாங்க இல்லையா, அப்போ வந்து நம்ம தெரியாமல் எங்கேயாவது மிஸ்டேக்கில் மறந்து போய் ஏதோ ஒரு இடத்துக்கு போட்டுட்டு போயிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் அந்த நெகட்டிவ் வந்து அந்த பேங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும், அது நம்மளுக்கும் எஃபெக்ட் கொடுத்துட்ருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போவுமே அந்த மாதிரி தெரியாமல் மறந்து போய் போட்டுட்டு போயிட்டேன்னா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி போட்டுட்டு போனதுனால இன்றைக்கி என்ன பண்ணேன் அதையும் உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல். ஸோ இந்த அளவுக்கு நம்ம சோப் பண்ணி வச்சிடணும். ஸோ பால் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் அந்த பேட் நெகட்டிவ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வளையலில் இருந்தால் கூட அது வந்து பசும்பால் வந்து எடுத்துரும். ஸோ அதனால தான் இப்போ பசும்பாலில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கையில் போட்டுக்கலாம். விளக்கெல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் அதான் எல்லா விளக்கும் ஏற்றிட்டு சாமிக்கு 2 நெய் விளக்கும் மீதி காமாட்சி விளக்கும் ஏற்றி வச்சுருக்கேன். குத்து விளக்கு வந்து நாளைக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து குலதெய்வத்துக்கு வந்து படையல் இதுதான் நடக்குது பூஜை. எங்கள் மாமியார் தான் கற்பூரம் காமிச்சாங்க, ஊதுவத்தியெல்லாம் நான் காமிச்சேன், கற்பூரம் வந்து அவங்க காமிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி முத நாள் சாமி கும்பிட்டோம். நாளைக்கு பொங்கல் வேலை நிறைய இருக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் லேட்டாக போடுறேன், கோச்சுக்காதீங்க. இன்றைக்கி குலதெய்வத்துக்கு படைக்கிறாங்க, வெண்பொங்கல் பண்ணி வடை பண்ணி இந்த வெண்பொங்கலுக்குள்ள 3 பக்கமும் பழம் வெல்லம் வச்சு அப்புறம் வந்து மாவு அங்கே வச்சிடறேன்.
துள்ளு மாவு இன்னைக்கு குலதெய்வத்துக்கு பண்றது 14ஆம் தேதி நாளைக்கு பொங்கல் வேலை டைட்டா இருக்கு பிரஷா நீங்க வா வரமாட்டியா இங்க வா சாமி சாமி என்னடா இது ஸோ இது வந்து இன்னைக்கு குலதெய்வத்துக்கு பண்ணுறது துள்ளு மாவு வடை பக்கோடா மாதிரி போட்டிருக்காங்க வாழைப்பழம் வெண்பொங்கலுக்கு நடுவில் தயிர் வச்சு வெல்லம் வாழைப்பழம் மூணு பக்கம் பிச்சு வச்சுருக்காங்க இது வந்து இன்னைக்கு குலதெய்வத்துக்கு பண்ணுறது குத்துவிளக்கு ஏற்றலை ஏன்னா நாளைக்கு ஏற்றிக்கலாம் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த விளக்கு மட்டும் ஏற்றிருக்கேன் ரெண்டு நெய் விளக்கு ஏற்றிருக்கேன் ஒன்று முருகர் பக்கத்தில் இருக்குது இன்னொன்று வந்து இங்கே வச்சுருக்கேன் அதுதான் ஏ வெளிச்சமாக இருக்கிறதோட ஏன் இந்த மாதிரி இருக்கும்போது தான் ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு இன்னும் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது பூஜை ரூம் வந்து எப்போவுமே கொஞ்சம் இருட்டாக இந்த மாதிரி இந்த லைட்டு போதும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் மாமியார் அவங்க ஸ்டைலில் தான் சாமி கும்பிடுவாங்க ஸோ இப்படி தான் அவங்க அவங்க கும்பிடுறதுல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நான் இவ்வளோ சத்தம் போட்டு அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் நான் ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்து பண்ணுவேன் அவங்க எல்லா சாமி பேரையும் சொல்லி அவங்க 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 ஸ்டைலில் பண்ணுவாங்க ஸோ அதையும் நீங்கள் இன்றைக்கி பார்க்க முடியும் ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது வீடியோன்னு அதே மாதிரி கண்டிப்பாக இது எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் எனக்கு இந்த பொங்கல் பானையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நாளைக்கு எப்படியும் நம்ம வந்து 7:30க்கெலாம் 8:00 முடிச்சிடணும் பொங்கல் ஆல்மோஸ்ட் அந்த சூரியன் வர்றதுக்குள்ளே நம்ம எல்லாம் ரெடி பண்ணணும் அதனால அதுக்குள்ளே எல்லாம் பண்ணணும் அந்த வேலையெல்லாம் நிறைய இருக்குது ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் இதுதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்மளுடைய போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி நேற்று சொல்லியிருந்தேன் நான் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இல்லைன்னா நோ லைக்குன்னு நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ டெய்லி சொல்லணும் போல் அப்போ உங்கள் எல்லாருக்கும் இல்லை சரி வந்து பொங்கல் பானை கழுவி வச்சாச்சு தொடச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து மஞ்சள் கற்று கட்டணும் ரெண்டுலேயுமே கட்டிட்டு இதெல்லாம் நாளைக்கு தான் பொங்கல் அன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் விளக்கி எடுத்து நீட்டாக ரெடியாக இருக்குது சரி இப்போ நான் வளையல் வந்து பாலில் போட்டேன் பார்த்தீங்களா அது இன்னும் எடுக்கவே இல்லை அப்படியே அந்த வேலை இந்த வேலைன்னு அப்படியே போயிடுச்சு இந்த பால் நம்ம திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது அதை அப்படியே சிங்கில் தான் ஊற்றணும் இந்த சிங்கில் ஊற்றுறேன்னா இது நேராக எனக்கு என்னத்துல மாமரத்துக்கு தான் போகும் இங்கே ஊற்றினாலே மாமரத்துக்கு தான் போகும் நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்குறீங்க எப்படின்னா மேம் சிங்கிள் ஏன் போடுறீங்க சிங்கிள் ஏன் ஊற்றுறீங்கன்னு இங்கே நான் ஊற்றுனேன்னா டைரெக்டாக அது வந்து எனக்கு மாமரத்துக்கு தான் போகும் அதனால் கமெண்டில் கேட்குறவங்களுக்காக இப்போ நான் இதை சொல்கிறேன் சிங்கிளாக ஊற்றாதீங்க மேம் அப்படின்னு லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நான் உங்களுக்கு அதில் பதில் போட்டேன் இங்கே தண்ணி ஊற்றுனா இந்த தண்ணி நேராக செடியெல்லாம் இருக்கிற இடத்துக்கு தான் போகும் எனக்கு